வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நவம்பர் 21 வேதாத்ரி மகரிஷியின் அமுதமொழிகள். பழக்கத்திற்கு மனிதன் அடிமையாகிறான். பழக்கத்தால் மனிதன் உயரவும் முடியும், தாழவும் முடியும். வாழ்விற்கு உயர்வளிக்கும் பழக்கங்களே ஒழுக்கம் எனப்படும். ஆம் அன்பர்களே, நம்ம ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டால் அது நல்ல பழக்கமாக இருந்தால் தொடர்வதற்கும், தீய பழக்கமாக இருந்தால் அதை விடுவதற்கும் நமக்கு ஒரு வைராக்கியம் என்பது வேணும். உதாரணமாக சொல்லப்போனால், ப்ளஸ் டூ வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல ஒரு மாணவன் கல்லூரி என்ற பட்டப்படிப்புக்கு போன உடனே அங்கு இருக்கின்ற மாணவர்களின் சகவாசத்தால் தீய பழக்கங்களை பழகிக்கொள்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பழக்கம் அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் தொடருது. அந்த 20 வயசில் குடித்து சிகரெட் பிடித்து பழகிய பழக்கம் அவனுடைய 40-50 வயசு வரைக்கும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த உடல் எதுக்காகும் யோசிச்சு பாருங்கள். கல்லீரல் கெட்டு, நுரையீரல் கெட்டு, கிட்னி ஃபெயிலியரு, தொடர் இருமல், இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த பிரச்சனைகள்லாம் வருது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனால் அந்த குடும்பத்திற்கு என்ன பிரயோஜனமாக இருக்கும்? அவனை நம்பி வந்த மனைவி, அவன் குழந்தைகளுடைய கதி என்ன? இப்படி இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை எப்படி உயர முடியும்? எவ்வளவு துன்பத்தை அவன் அனுபவித்து மற்றவர்களுக்கு துன்பத்தை அளிக்கக்கூடியதாக அவன் இருக்கின்றான். அந்த ஒழுக்கத்தில் கெட்டு போயிடறான். சரி, அதே ப்ளஸ் டூ படித்த இன்னொரு மாணவன் அந்த பள்ளி படிப்பை முடித்து இப்போ மனவளக்கலையில் டிப்ளமோ, பிஏ, எம்ஏ, எம்எஸ்சி எல்லா வகுப்புகளும் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. யோக வகுப்புகள் அதில் கற்று தேர்ந்து நல்ல ஒரு பயிற்சி எடுத்து நல்ல ஒரு பேராசிரியராக, அருள்நிதியாக எல்லா பயிற்சிகளையும் கற்று கடைபிடித்து மற்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளனாக வளர்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துகிறார். அப்போ இந்த பழக்கம் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. தீய பழக்கத்திற்கு சாமிஜி அவரை அழகாக சொல்லுவார், யார் ஒருத்தரும் சிகரெட் பிடித்து பழகியிருந்தால் தன்னுடைய சொந்த காசில் வாங்கினதாக இருக்காதுங்க, மற்றவருடைய கீதா உபதேசமாகத்தான் இருக்கும். அட குடித்து பாருப்பா எப்படி இருக்குன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லி அடுத்தவன் சொல்கிறதுனால தான் அவன் குடித்து பழகிறான். அப்போ தீய பழக்கத்திற்கு அடிமையாகிட்டா வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது மிக மிக கடினம். ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். சாம்ஜி அவர்கள் சொல்லுவார், மாலை 6 மணி ஆனால் திண்ணை முழுவதும் தவமயங்களை துவக்கி வைத்து ஆங்காங்கே இருக்கும் மக்களுக்கு மனவளக்கலை என்ற கலையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தவமயங்களாக அறிவித்திருக்கோயில்கள் மாற வேண்டும்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த அறிவித்திருக்கோயில்கள் ஒவ்வொரு வீதிதோறும் தோற்றுவித்து எல்லோருக்கும் சொல்ல வேணும். சொல்லுவார், அன்ன சத்திரம் 1000 கட்டியிருந்தாலும் 1000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தால் கூட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எழுத்து அல்லங்க, எழுந்தது அறிவித்தல். அவன் எதனால் எழுந்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுப்பது தான் வாழ்விற்கு உயர்வளிக்கும் நல்ல ஒரு பழக்கம் அப்படிங்கிறத நமக்கு இந்த பொன்மொழிகள் மூலம் சாம்ஜி அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறாருங்க. அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுறை.